அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாதனை புகழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்துச்சு, எல்லோரும் செக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து யார் யாருக்கு வேலை கிடைக்கும், யார் யாருக்கு வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்குது, யார் யார் கிடைக்காது, இங்கே ஒரு டவுட்டோட சுற்றிட்டுருப்பீங்க. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ இந்த வீடியோ இருக்கும். மொத்த போஸ்ட் வந்து 10,117. அந்த போஸ்ட்டில் வந்து விஏஓ வந்து 465, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 5,102, டைப்பிஸ்ட் 3,314, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 1,156, பில் கலெக்டர் வந்து 69, ஸ்டோர் கீப்பர் 1, ஃபீல்டு அசிஸ்டன்ட் 20. இந்த இதில் இருக்குது. இதில் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் தான் வந்து டைப் ரைட்டிங் தேவை. மீதி இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டரு, ஸ்டோர் கீப்பர், ஃபீல்டு அசிஸ்டன்ட் இதுக்கெலாம் வந்து எந்த டைப்பிஸ்ட் எதுவும் தேவையில்லை. நார்மலாகவே 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். இந்த 10,117 வேகன்சியை வந்து ரிசர்வேஷன் மெத்தட் படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 131% வச்சு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது தனியாக விஏஓவில் எவ்வளோ இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட்ல எவ்வளோ இருக்குது, டைப்பிஸ்ட் எவ்வளோ இருக்குது, இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாம் வந்து எந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தால் வேலை கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது, எது பார்டர் கம்யூனல் ரேங்க், எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும், எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குதுன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அது கீழே வந்து டேபிள் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து இங்கே மேலே உங்களோட ரேங்க்லாம் மார்க்லாம் வரும், கீழே பாருங்கள். கீழே வந்து ஓவரால் ரேங்க்னு இருக்கும். ஓவரால் ரேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு விஏஓ, ஜூனியர் ரெஸ்டரண்ட்டுக்கான ஓவரால் ரேங்க் இருக்கும். டைப்பிஸ்ட் வச்சுருந்தா டைப்பிஸ்ட்கான ஓவரால் ரேங்க், ஓவரால் ரேங்க் இங்கே இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வச்சுருந்தா வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்கான ஓவரால் ரேங்க் இது இருக்கும். நம்ம வந்து எதை வச்சு பார்க்க போகிறோமா வந்து கம்யூனல் ரேங்க். அதுக்கு கீழே வந்து இங்கே கம்யூனல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் போஸ்டிங் கன்ஃபார்ம் கிடைக்கும் இல்லைன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கம்யூனல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இந்த கம்யூனல் ரேங்க் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ரேங்க் வந்து 132, அதாவது 132 இல்லை 132க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து விஏஓ போஸ்டிங் கிடச்சிரும். அதே வந்து நீங்கள் 1,741 ரேங்க்குள்ளே, அதாவது ஓவரால் ரேங்க், ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் ஓவரால் ரேங்க் வரும், ஏன்னா உங்களுக்கு வந்து கம்யூனல் ரேங்க் வராது. ஜென்ரல் கேட்டகரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டரு, ஃபீல்டு அசிஸ்டண்ட் இந்த மூணு போஸ்டிங்கில் ஏதோ ஒரு போஸ்டிங் வந்து 1,741 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடச்சிரும். ஒரு 1,680 அது அந்த ரேங்க்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு ஜேஏ கிடச்சிரும். மீதி இருக்க ஒரு 60-70 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா வந்து பில் கலெக்டர் இல்லை ஃபீல்டு அசிஸ்டண்ட், அது வேகன்சி மொத்தம் 70 தான் நினைக்கிறேன், அது அந்த வேகன்சி கிடச்சிரும். அதே டைப்பிஸ்ட் வந்து 1,027 ஓவரால் ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்க்கு அதேமாதிரி 368. ஜென்ரல் முடிஞ்சு மீதி இருக்க பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, ஏஎஸ்டி இதெல்லாம் வந்து கம்யூனல் ரேங்க் வச்சு தான் சொல்ல போகிறேன்னு. கம்யூனல் ரேங்க் வச்சு மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ பிசிக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் கம்யூனல் ரேங்க் வந்து உங்களோடது 112, 112 இல்லைன்னா 112 கீழே இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஒரு விஏஓ போஸ்ட் எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு விஏஓ போஸ்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 152 இல்லை 150க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த ஜென்ரலில் 132 விஓ வேகன்சி இருக்குல்ல, அந்த வேகன்சியில் வந்து பிசி கம்யூனிட்டியிலேருந்து போய் ஜென்ரலாக போய் எடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த பிசி கம்யூனிட்டியில் வந்து ஒரு 30 ரேங்க் இல்லை ஒரு 40 ரேங்க் வந்து பின்னாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது பிசி கம்யூனிட்டியில் 152 ரேங்க் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு வந்து விஓ போஸ்டிங் கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதேமாரி வந்து பிசிஎம்மில், பிசிஎம்மில் விஓ 15 போஸ்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிசிஎம் கம்யூனல் ரேங்க் வந்து 15க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடச்சிரும். சப்போஸ் 21 இல்லை 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் கூட கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. அது வந்து பிசியில் எம்லேருந்து போய் ஜென்ரலில் எடுக்கிறவங்களுக்கு பொறுத்து. அதே ஒரு எம்பிசி, எம்பிசியில் வந்து விஏஓ 85 தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 85 இல்லை 85 கூட தான் கன்ஃபார்ம் கிடச்சிடும். 113னா வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி எஸ்சிக்கு 64, எஸ்சிஐக்கு 13 இப்படி இருக்குது. அதே வந்து பிசி, நீங்கள் ஜூனியர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிசி, பிசியில் வந்து நீங்கள் வந்து கம்யூனல் ரேங்க் வந்து 1,487க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். ஒரு 2,000க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி பிசிஎம்க்கு வந்து 198, 250க்குள்ளே இருந்தால் சான்ஸ் இருக்குது. அதே எம்பிசிக்கு வந்து 1,124 இருந்தால் கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்குது, சான்ஸ் இருக்குது. 1,300க்குள்ளே இருந்தால் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 824 கன்ஃபார்ம் ஜாபு, 950க்குள்ளே இருந்தால் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எஸ்சிக்கு வந்து, எஸ்சிஐக்கு வந்து 169 இது மாதிரி தஞ்சு தான் கொடுத்துருக்கேன்.
இது மாதிரி ஒரு இப்போ டைப்பிஸ்ட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்கேன், ஸ்டோனோ டைப்பிஸ்ட்க்கும் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த கம்யூனல் ரேங்குக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த வீடியோ வந்து நான் போட வேணாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, வந்து ரெண்டு மூணு யூடியூப் சேனல்லாம் நான் பார்த்தேன். ஜென்ரலாக பார்க்கும்போதே ஒரு நல்ல பெரிய யூடியூப் சேனலில் போடுறாங்க, அவங்க வந்து இன்னும் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு 160 கிடச்சா பாஸ், 160 மார்க் எடுத்துருந்தா வேலை கிடச்சிருக்கும், 155 இருந்தால் கிடச்சிருக்கும், ரிசல்ட் அப்புறம் கூட ரிசல்ட்டை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கட் ஆஃபில் 165 168 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அவங்க வந்து நல்ல சேனலே, நல்ல யூடியூப் சேனலாக தான் இருக்காங்க, 2-3 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே வந்து அவ்வளோ கம்மியாக விஷயம் தெரிஞ்சவங்களே இவ்வளோ கம்மியாக போடுறாங்களே, ஏன் அப்படி போடுறாங்கன்னு தெரில. ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு தெரியலன்னு அமைதியாக இருக்கணும். ஆனால் எதுவும் தெரியாமல் வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து இதை ரெடி பண்ணி போட்டேன். இது வந்து கன்ஃபார்ம் வந்து நான் வந்து கம்யூனல் ரேங்க் வச்சு போட்டிருக்கேன். இது வந்து கன்ஃபார்ம் வந்து 99% வந்து கன்ஃபார்மாக தான் இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ.